இன்றைய முக்கிய செய்திகள். சபரிமலை செல்வோரின் வசதிக்காக சென்னை பம்பை இடையே நவம்பர் மாதம் 17 தேதி முதல் சிறப்பு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவிப்பு. பெரியவர்களுக்கு ரூபாய் 1090 சிறியவர்களுக்கு ரூபாய் 545 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இச்சேவை வரும் ஜனவரி 18 தேதி வரை வழங்கப்பட உள்ளது. வாட்ஸ்அப்பை மற்றொரு மொபைலிலும் பயன்படுத்தும் வகையில் கம்பானியன் மோட் என்ற புதிய அம்சத்தை அந்நிறுவனம் விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது. இதுவரை டெஸ்க்டாப்பில் மட்டுமே வாட்ஸ்அப்பை இணைக்க முடிந்த நிலையில் தற்போது QR கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் மொபைலிலும் பயன்படுத்தலாம் என தகவல். T20 உலகக்கோப்பையின் 2 தொடர்களில் அதிக ரன்கள் எடுத்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார் விராட் கோலி. 2014 6 ஆட்டங்களில் 319 ரன்களை எடுத்து முதலிடம் பிடித்திருந்த கோலி தற்போதும் 2022 T20 உலகக்கோப்பையில் 6 ஆட்டங்களில் 296 ரன்கள் எடுத்து முதலிடம் பிடித்து இச்சாதனையை படைத்துள்ளார். இந்திய அணியின் கேப்டனாக இருந்த தோனிக்கு பிறகு 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்ற 2வது விக்கெட் கீப்பர் என்ற சாதனை படைத்தார் ஜாஸ் பட்லர். 2007 நடந்த 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் விக்கெட் கீப்பர் தோனி தலைமையில் கோப்பையை வென்றது இந்திய அணி.